இந்திய விடுதலைக்காக ஏராளமான வீரர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து போர்க்களத்தில் போராடி வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அப்படி வீரமரணம் அடைந்தவர்களின் வரலாறு பேசாமல் இங்கு சிலர் இல்லாத போலியான சில கதாபாத்திரங்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு இல்லாத சில வரலாற்றை எழுதி அதை வீதிதோறும் மேடைதோறும் சமூக வலைதளங்களிலும் வெக்கமே இல்லாமல் பேசி பெருமைப்பட்டுக்கிறாங்க. சில்லறைகள் தான் சத்தங்களை எழுப்பும், பணத்தாள்கள் எப்பொழுதும் அமைதியாகத்தான் இருக்கும் என்பதை போல உண்மையா போராடுறவங்க எல்லாம் அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் விடுதலைக்கே போராடாம கற்பனையா உருவாக்கி வச்சுக்கிட்டு அதை ஊர்தோறும் பேசிக்கிட்டு வர்றாங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, உண்மையா போராடினவங்களோட வரலாறு இவங்களால மறைக்கப்பட்டு வருது. இந்த போலி பிம்பங்களால் ஒரு உண்மையான விடுதலை போராட்ட வீரர் தான் சிங்கம் செட்டியார் அவர்கள். செட்டியார் அப்படின்னா வணிகம் மட்டும்தான் பண்ணணுமா, ஏன் நாங்களாம் வாழை எடுத்து விட்டுனா வெட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய செட்டியார் குலத்தில் உதித்த ஒரு மாவீரன் தான் சிங்கம் செட்டியார். கிபி 18 நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் தமிழகத்தில் இருந்த பெரும்பான்மையான பகுதிகளை அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருந்த பலருமே விடுதலைக்காண்டி மிக தீவிரமாக போராடிட்டு இருந்தாங்க. தமிழக மக்கள் மத்தியில சுதந்திர தாகம் எழுந்தது. இதனால மக்களும் போராட ஆரம்பிச்சாங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்த இரண்டு மிகப்பெரிய மாவீரர்கள் தான் மருது பாண்டியர்கள். வெள்ளையர்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அந்த அனைத்து புரட்சிக்காரர்களையும் ஒன்றிணைத்து தென்னிந்திய புரட்சி என்ற ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திட்டாங்க மருது பாண்டியர்கள். இந்த மருது பாண்டியர்களுக்கு கீழே மூன்று மிக சிறந்த தளபதிகள் இருந்தாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா, மயிலப்பன் சேர்வை, முத்துக்கருப்ப தேவர் மற்றும் சிங்கம் செட்டியார். கிபி 1799 ஏப்ரல் மாதத்துல மயிலப்பன் சேர்வை, முத்துக்கருப்ப தேவர் மற்றும் சிங்கம் செட்டியார் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் பண்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல ஆங்கிலேயர்களுக்கு அந்த காலகட்டத்தில் பல ஆயுத கிடங்குகள் இருந்துச்சு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த அபிராமம், கோனேரி, முதுகுளத்தூர், கொக்கிக்குளம் போன்ற பல ஊர்களில் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு இருந்துச்சு. இந்த மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு மேல் தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்றினாங்க. இதன் பிறகு போராட்டமானது மிக தீவிரம் அடைஞ்சது. ஆங்கிலேயர்களின் அனைத்து ஆயுத கிடங்கையும் சர்வநாசமாக்கிய பிறகு சிங்கம் செட்டியார் தனது படையுடன் பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்த பானர் மேனுக்கு எதிராக போர் பண்றாரு. பானர் மேனுக்கும் சிங்கம் செட்டியாருக்கும் இடையே மிக தீவிரமா போர் நடக்குது. சிங்கம் செட்டியாரும் மூர்க்கத்தனமா தாக்குறாரு. போரில் சிங்கம் செட்டியார் என்னதான் வீரத்துடன் சண்டையிட்டாலும் ஆங்கிலேயர்களின் நவீன ஆயுதங்களுக்கு முன்னாடி சிங்கம் செட்டியாரின் படையால ஈடுகொடுக்க முடியல. இதனால போர்க்களத்திலே சிங்கம் செட்டியார் கொல்லப்படுறாரு. பாஞ்சாலங்குறிச்சியில் பானர் மேனுடன் நடந்த அந்த போரானது சிங்கம் செட்டியாரின் இறுதி போராக மாறி போனது. சிங்கம் செட்டியார் என்ற ஒரு மிகப்பெரிய வீரர் அந்த போரில் வீரமரணம் அடைந்தார். சிங்கம் செட்டியார் இறந்து போன பிறகு அவருடைய ஊரை சேர்ந்த மக்கள் அனைவரும் கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இதனால கோபமான பானர் மேன் சிங்கம் செட்டியாரின் தலையை வெட்டி அதை அவருடைய ஊர் மக்கள்கிட்ட காட்டி அவங்களை பயமுறுத்தினாரு. இதன் மூலமா போராட்டத்தை ஒரு வழியா பானர் மேன் கட்டுப்படுத்தினாரு. இப்படி செட்டியார் குலத்தில் உதித்து விடுதலைக்காக போராடிய ஒரு விடுதலை வேங்கை தான் சிங்கம் செட்டியார். இன்று இவருடைய வரலாறு இங்கு நிறைய பேருக்கு தெரியாது. இங்கு ஒண்டி வீரன் குயிலி எனும் கட்டுக்கதைகளின் வரலாறு அனைவருக்கும் தெரியும். ஆனால் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர் சிங்கம் செட்டியாரின் வரலாறு பாதி பேருக்கு கூட தெரியாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.